நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சந்தைக்கடையில் இரண்டு பையன்கள் மீன் விற்று கொண்டு இருந்தனர். வியாபாரம் மிகவும் மந்தமாகத்தான் இருந்தது. சற்று நேரம் கழித்து ஒரு வாடிக்கையாளர் வந்தார். முதல் பையனிடம் சென்று மீன் விலையை விசாரித்தார். 1 கிலோ 100 ரூபாய் ஆகும் சார் என்று அவன் கூறினான். சற்று தூரத்தில் இரண்டாவது பையனும் அதே வகை மீனை வைத்து கொண்டிருந்தால் அவனிடமும் சென்று இந்த விலைக்கு குறைவாக கொடுக்கச் சொல்லி பேரம் பேசி வாங்கலாம் என்று நினைத்து அவனை அணுகினார். விலை என்னவென்று விசாரித்த போது அவனோ மீன் விலை 1 கிலோ 500 ரூபாய் ஆகும் சார் என்று கூறினான். விலையை கேட்டு திடுக்கிட்டு போன அவர், என்னப்பா இது, அந்த பையனும் அவன் அதே விலையை மீன் அதே வகையான மீனை தான் வைத்திருக்கின்றான், அவனுடைய விலை 100 ரூபாய் என்று சொல்கின்றான், நீயும் அதே மாதிரி மீனுக்கு தான் விலையை சொல்கிறாய், ஆனால் 500 ரூபாய் என்று சொல்கிறியே, இது நியாயமா என்று கேட்டார். அந்த பையனோ கொஞ்சம் கூட அலட்டி கொள்ளாமல் சொன்னான், சார் பார்க்கத்தான் இரண்டும் ஒரே மாதிரியாக தெரியும், ஆனால் என்னுடைய மீன் மிகவும் விசேஷமானது, அதனால் தான் கூடுதல் விலை என்று சொன்னான். அப்படி என்னப்பா விசேஷம் உன் மீனில் இருக்கிறது என்று கேட்டார் வாடிக்கையாளர். சார் இது புத்திசாலியான மீன், இதை சாப்பிடுவர்களும் நாளடைவில் புத்திசாலியாகி விடுவார்கள், அதனால் தான் இவ்வளவு விலை என்று சொன்னான் அந்த பையன். உண்மையாகவா என்று வியந்து வாடிக்கையாளர், வாங்கி பாருங்கள் சார் உங்களுக்கே தெரியும், சரி சரி 1 கிலோ கொடு ட்ரை பண்ணி பார்க்குறேன் என்று சொல்லி 1 கிலோ மீனை 500 ரூபாய்க்கு வாங்கி சென்றார். அடுத்தடுத்து தொடர்ந்து 6 நாட்களுக்கு அதே மீனை அதே பையனிடம் அதே விலைக்கு வாங்கி சென்று சாப்பிட்டு வந்தார். புத்திசாலித்தனத்தில் ஏதாவது முன்னேற்றம் ஏற்பட்டதா இல்லையா? எதுவும் ஏற்படவில்லை. அப்போதுதான் அவருக்கு புரிந்தது, புத்திசாலி மீன் என்று அந்த பையன் சொன்னது எல்லாம் வெறும் பித்தலாட்டம் என்று. கடுமையான கோபம் வந்துவிட்டது அவருக்கு. இன்று அவனை போய் உண்டு அல்லது இல்லை என்று ஆக்கிவிட வேண்டியதுதான் என்று தீர்மானத்துடன் சந்தைக்கு சென்றார். அந்த பையனிடம் சென்று தன் கோபத்தை வெளிக்காட்டாமல், என்னப்பா அந்த புத்திசாலி மீன் இருக்கா என்று இவர் கேட்க, இவரின் கோபத்தை புரிந்து கொள்ளாமல் அவனும், ஓ இருக்கே, உங்களுக்காக தனியாக எடுத்து வைத்திருக்கிறேன் என்று உற்சாகமாக கூறினான். வந்ததே கோபம் அவருக்கு. ஐயோக்கிய பயலே, என்னையா ஏமாற்ற பார்க்க, உன் பேச்சை கேட்டு 1 வாரமாக நானும் அந்த மீனை வாங்கி சாப்பிட்டு விட்டேன், ஆனால் அணுவளவும் முன்னேற்றம் இல்லை, புத்திசாலித்தனமும் மீனும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது, என்னை ஏமாற்றிவிட்டாய், உடனடியாக என் பணத்தை எல்லாம் திருப்பி தந்துவிடு, இல்லை என்றால் உடனடியாக போலீஸை கூப்பிடுவேன் என்று கத்தினார். பையனும் அலட்டி கொள்ளாமல் பதில் சொன்னான், சார் இங்கே பாருங்க, இதே மீனை புத்திசாலி மீன் என்று நான் 1 வாரத்திற்கு முன்னால் சொன்னபோது நீங்கள் ஆட்சேபிக்கவே இல்லை, இப்போ பாருங்கள் 1 வாரத்திலேயே இது புத்திசாலி மீன் இல்லை என்று நீங்களே கண்டுபிடித்து விட்டீர்கள். அப்படியென்றால் தற்போது நீங்கள் புத்திசாலிதானே சார், என்ன பிரமாதமான முன்னேற்றம், இதே போய் முன்னேற்றம் இல்லை என்று சொல்கிறீர்களே சார், தொடர்ந்து சாப்பிடுங்க சார், இன்னும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் என்று சொன்னார். வாடிக்கையாளர் மீண்டும் வாயெடுத்து நின்றார். பிறகு மீண்டும் அதே மீனை வாங்கி சாப்பிட ஆரம்பித்தார். கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு என்று சொல்வார்கள். முட்டாளிலும் முட்டாளாக இருக்கின்றார் இந்த வாடிக்கையாளர். இதே போலதான் மக்களும் பல இடங்களில் வியாபாரத்தின் நுணுக்கத்திற்காக அவரவர்கள் சொல்லும் பொய்யை நம்பி பல கடைக்காரர்களிடம் ஏமாந்து கொண்டு இருக்கின்றார்கள். அதுபோன்ற கடைக்காரர்களிடம் ஏமாற வேண்டாம் என்பதற்காகவே இந்த மாதிரியான பதிவு. இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க, கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும்